ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான நிறுவனமான ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை தமிழ்நாட்டில் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 17 நாள் தொழில்முறை சுற்றுப்பயணமாக அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. அந்த பயணத்தில் கிட்டத்தட்ட 18 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் அதன் மூலமாக 7616 கோடி அளவுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும் அரசாங்கம் தரப்புலேருந்து தெரிவிச்சிருந்தாங்க. அங்கே இருக்கிற உயர்மட்ட அதிகாரிகளோட கலந்துரையாடினதாகவும் சொல்லப்படுது. அந்த பேச்சுவார்த்தையினோட முடிவாக ஃபோர்ட் நிறுவனம் தமிழகத்தில் மீண்டும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை தொடக்க இருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் தன்னோட எக்ஸ் வலைத்தள பதிவில் ஃபோர்ட் இஸ் பேக் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை திரும்பவும் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே 30 வருஷமாக தமிழ்நாட்டில் இந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. கடந்த 2021 வரைக்கும் இந்த ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை தமிழ்நாட்டில் நடத்திட்டு தான் இருந்தாங்க. 2021 முதல் முறையாக அவங்களோட மேனுஃபேக்சரிங், அதாவது கார்களுக்கான பாகங்கள் தயாரிக்கிற அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை நிற்பாட்டினாங்க. அதை தொடர்ந்து 2022 அவங்களோட மொத்த ப்ராசஸுமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் இயங்கலை. இந்தியாவில் ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய எஃப் சீரீஸ், எக்ஸ்ப்ளோரர், டிரான்சிட், ரேஞ்சர் மாதிரியான வாகனங்களுக்கான டிசைனிங் மற்றும் மேம்பாட்டுக்கான ஒரு செயல்கள் எல்லாமே ஃபோர்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக நடத்திட்டு தான் இருந்தாங்க. இந்த நிறுவனத்தின் கீழே கிட்டத்தட்ட 12,000 ஊழியர்கள் வேலை செய்கிறதாகவும் மேலும் 3,000 ஊழியர்கள் வரைக்கும் அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறதாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டையும் திரும்பியும் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஃபோர்ட் மோட்டார்ஸோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே தமிழ்நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஆனால் 2022 அந்த நிறுவனத்தை மூடினதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டில் ஃபோர்ட் மோட்டார்ஸோட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 2% குறைவாக தான் வந்து விற்பனை ஆகுது அப்படின்னும், அந்த நிறுவனத்தை மூடுறதுக்கு முன்னாடி கடந்த 10 வருடங்களை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாக அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால தான் அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை மூடுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை திரும்பவும் தொடங்கணும். இதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுலேயும் நிறைய வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகரிக்கும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஃபோர்ட் நிறுவனத்தினுடைய உயர்மட்ட அதிகாரிகளோட கலந்துரையாடும் போது அதை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் ஃபோர்ட் மோட்டார்ஸ் திரும்பவும் தமிழ்நாட்டில் அவங்க பிளான்ட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது எவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறாங்க, இது அடுத்த கட்ட ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல ஒரு படித்தவங்க வெரி குட் சாலரி, 40+ lakhs சம்பாதிக்கிறாங்க. நோட்டீஸ் வந்திருக்கு 10 லட்ச ரூபா கட்ட சொல்லிட்டு. அவங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் இன்கம் டேக்ஸ் பாஸ்வேர்டை செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருக்காங்க, இருக்கு எல்லா செக்ஷனும் கிளைம் பண்ணிட்டு டாக்ஸ் ஜீரோவே பண்ணிட்டாங்க. அவங்க எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பிடிச்சாங்களோ மொத்த அமௌண்ட் ரீஃபண்டை கேட்டிருக்காங்க. அசிம் நான் வந்து ஒரு 10,000 ரூபீஸ் மேலே ரெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ரூல் படி கேஷ் 10,000 மேலே கொடுக்கவே கூடாது. அண்ட் அதுக்கு மிஞ்சி நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் HR கிளைம் பண்ணும் உங்கள் கம்பெனியை ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பான். ஸோ வாட் எவர் ரெண்டல் இன்கம் நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்களோ அதில் தான் 30% நீங்கள் கிளைமே பண்ண போகிறீங்க. நீங்கள் 10 லட்சம் காமிச்சா 3 லட்சம் கிளைம் பண்ண போகிறீங்க, 5 லட்சம் காமிச்சா 1,50,000 ரூபா கிளைம் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன ரெண்ட் ரிசீவ் பண்ணீங்களோ அதில் தான் வந்து உங்களுக்கு 30% டிடக்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறது. இப்போ நான் ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டில் இருக்கிறேன்னா மாதம் வந்து மெயின்டெனன்ஸே வந்து 5,000 ரூபாய் ஒரு மாதம் கட்டுறேன். 5,000 ரூபாய் நான் கட்டுறதை வந்து ஓனர் ரெண்ட் ஓனருக்கு கொடுக்கறது பெட்டரா இல்லை நான் டைரெக்டாக அசோசியேஷனில் கொடுத்துட்டு ஏதாவது டிடக்ஷன் மாதிரி ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா? சரி, அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது. அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டே 30% ஸ்டாண்டர்டாக கொடுக்கறது. கோவிட் டைம் மாதிரியான ஒரு டைமில் வந்து வெக்கேட் ஆயிடுச்சு. வெக்கேட் ஆகிட்டு 6 மாதத்துக்கு வந்து எனக்கு ரெண்ட்டே வரல. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த 6 மாதத்துக்கு நான் வாடகை வாங்கலைன்னா என்னால் கிளைம் பண்ண முடியுமா? இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் நம்ம பண்ண, இந்த கிளைண்ட் வந்து பெருங்குடியில் இருக்காரு, அவரோட வீடு வந்து தாம்பரத்தில் ஒரு 2 வீடு வச்சிருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் அவருக்கு ஐடி ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கே தெரியாது அவர் எங்கே கொண்டு எக்ஸ்க்ளூசிவ் பண்ணல ஹி ஹாஸ் அ ரெண்டல் இன்கம்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஏஎஸ் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது தெளிவாக வந்துடுச்சு, ஹஸ்பண்ட் 60,000, அஸ்யூம் ஒய்ஃப் 20,000 இருக்காங்க. முன்னாடி பிளான் பண்ணிட்டு யாருக்கு கிளைம் பண்ண பெனிஃபிஷியலாக இருக்குமோ ரெண்ட் அவங்க அக்கௌண்ட்லேருந்து தான் போகணும். இது இங்கே இங்கே பெரிய லாக் எங்கன்னு தெரியுங்களா? நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் என்ன யாரும் கேள்வி கேட்கல. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.